வணக்கம் சாந்தி. 13/2/2020 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, அமைதி வேண்டுமென்றால் அசரீரியாகுங்கள். இந்த தேக உணர்வில் வருவதனால்தான் அமைதியின்மை ஏற்படுகிறது. ஆகையால் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள். கேள்வி: சரியான நினைவு என்பது எது? நினைவு செய்யும் சமயத்தில் எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் தேவை? பதில்: தன்னை இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வது, இதுதான் சரியான உண்மையான நினைவாகும். எந்த தேகதாரியும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த கவனம் வைப்பது மிகவும் அவசியமாகும். நினைவில் இருப்பதற்காக ஞானத்தின் போதை என்பது ஏறி இருக்க வேண்டும். பாபா நம்மை முழு உலகிற்கும் எஜமானனாக ஆக்குகிறார். நாம் முழு சமுத்திரம், முழு பூமிக்கு எஜமானாகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். பாடல்: உங்களை அடைந்த நாங்கள் இவ்வுலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. இப்போது கலியுகம் பழைய உலகமாக உள்ளது, சத்தியுகம் புதிய உலகம் என சொல்லப்படுகிறது. நல்லது. புதிய உலகம் பிறகு பழைய உலகமாக ஆவதற்கு எவ்வளவு வருடங்கள் பிடிக்கும்? இதுவும் கூட யாருக்குமே தெரியாது. மனிதர்களாக இருந்தும் இதை அறிவதில்லை என்றால் விலங்குகளை விடவும் மோசமானவர்கள் என சொல்லப்படுகிறது. விலங்குகள் தம்மை பற்றி எதுவுமே சொல்வதில்லை. மனிதர்கள் நாங்கள் பத்தீத்தமானவர்கள், ஓ பத்தீத்த பாவனா வாருங்கள் என்று சொல்கின்றனர், அழிக்கின்றனர். ஆனால் அவரை பற்றி கொஞ்சமும் தெரியாது. பாவனம் என்ற வார்த்தை எவ்வளவு நன்றாக உள்ளது. மனிதர்கள்தான் நாங்கள் பத்தீத்தமானவர்கள், பத்தீத்த பாவனா வாருங்கள் என்று சொல்கின்றனர், அழைக்கின்றனர். ஆனால் அவரை பற்றி கொஞ்சமும் தெரியாது. பாவனம் என்ற வார்த்தை எவ்வளவு நன்றாக உள்ளது. பாவனமான உலகம் சொர்க்கம், புதிய உலகமாகத்தான் இருக்கும். தேவதைகளினுடைய சித்திரங்களும் கூட உள்ளன. ஆனால் இந்த லட்சுமி நாராயணர் புது உலகின் எஜமானர்கள் என்பது யாருக்குமே புரிவதில்லை. இந்த அனைத்து விஷயங்களும் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். சொர்க்கம் புதிய உலகம் என சொல்லப்படுகிறது. தேவதைகள் சொர்க்கவாசிகள் என சொல்லப்படுகின்றனர். இப்பொழுது பழைய உலகம் நரகமாக உள்ளது. இங்கே மனிதர்கள் நரகவாசிகளாக இருக்கின்றனர். யாராவது இறந்தாலும் சொர்க்கவாசியாக ஆகிவிட்டார் என சொல்கின்றனர். அப்படியானால் இங்கே நரகவாசியாக இருக்கிறார் அல்லவா? கணக்கு போட்டு சொல்லியும் விடுகின்றனர், இது நரகம் என்பது மிகச்சரியே ஆகும். அப்படியானால் இந்த உலகம் நரகம்தானே? கணக்கு போட்டு சொல்லியும் விடுகின்றனர், இது நரகம் என்பது மிக சரியான விஷயமாகும். ஆனால் நீங்கள் நரகவாசிகள் என்றால் கோபித்துக் கொள்வார்கள். பார்ப்பதற்கு மனிதர்களாக இருக்கின்றனர். மனிதர்களுடைய முகம்தான் இருக்கிறது. ஆனால் லட்சணம் குரங்கை போல் இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். இதுவும் கூட பாடப்பட்டுள்ளதல்லவா? தாங்களே கோவில்களில் சென்று தேவதைகள் முன்பாக சென்று இப்படியும் பாடுகின்றனர், நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர், தன்னை குறித்து என்ன சொல்வார்கள், நாங்கள் பாவிகள், கீழானவர்கள். ஆனால் நீங்கள் விகாரிகள் என்று நேரடியாக சொன்னீர்கள் என்றால் கோபித்துக் கொள்வார்கள். ஆகையால் தந்தை குழந்தைகளிடம் மட்டுமே பேசுகிறார், புரிய வைக்கிறார். வெளி ஆட்களிடம் பேசுவதில்லை. ஏனெனில் கலியுக மனிதர்கள் நரகவாசிகளாக உள்ளனர். இப்போது நீங்கள் சங்கம் யுகவாசிகள், தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு சிவபாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார். அவர் பத்தீத்த பாவனர், ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் அழைத்து செல்வதற்காகத்தான் வந்துள்ளார். இது எவ்வளவு எளிமையான விஷயங்கள்.
பாபா சொல்கிறார், இப்போது நீங்கள் யோக பலத்தின் மூலம் விக்ரமாஜீத் ஆக வேண்டும். அது விக்ரமாஜீத் காலம், இது விக்ரம காலம். பாரதத்தின் யோகம் புகழ் வாய்ந்தது, மனிதர்களுக்கு தெரியாது. சன்னியாசிகள் பாருங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று நாங்கள் பாரதத்தினுடைய யோகத்தை கற்றுத்தர வந்துள்ளோம் என கூறுகின்றனர். அவர்கள் ஹட்டயோகிகள். இந்த ஹட்டயோகிகளால் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. நீங்கள் இப்போது ராஜ ரிஷிகள் ஆவீர்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், நீங்கள் எல்லையற்ற சன்னியாசிகள். பாபா கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் புதுமையான விஷயங்களாகும். புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் புதிதாக வரக்கூடிய ஆத்மாக்களை அனுமதிக்கப்படுவதில்லை. இது இந்திர சபை அல்லவா? இந்த சமயம் அனைவரும் அனைவருடைய புத்தியும் கல்லு புத்தியாக ஆகிவிட்டது. சத்தியுகத்தில் தங்க புத்தி உள்ளவர்களாக நீங்கள் ஆகிறீர்கள். இப்போது இருப்பதோ சங்கம் யுகம். பாரதம் ஒரு காலத்தில் தங்கப்பறவையாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி இருந்தது. இவர்கள் எப்போது ராஜ்யம் செய்தனர் என்பதும் யாருக்கும் தெரியாது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் பிறகு எங்கே சென்றார்கள்? 84 பிறவிகளை அனுபவித்தனர் என்று உங்களால் தான் சொல்ல முடியும். பக்தி மார்க்கம் என்பது வேறு, இது ஞான மார்க்கமாகும். குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கும் நல்ல நல்ல பாடல்களை கேட்டீர்கள் என்றால் மயிர் கூச்சம் ஏற்படும். குஷியின் அளவு ஒரேடியாக ஏறிவிடும். பிறகு அந்த போதை நிலையாகவும் இருக்க வேண்டும். இது ஞான அமிர்தமாகும். நாம் ஸ்ரீமத்படி மீண்டும் உயர்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டிருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக விக்ரமங்களை வென்றவர் ஆவதற்காக யோக பலத்தின் மூலம் பாவக்கர்மங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். இங்கு பார்த்தபடி இருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக தந்தையின் ஆஸ்தியின் மீது முழுமையான அதிகாரத்தை அடைவதற்காக சொந்த தாயின் குழந்தைகள் ஆக வேண்டும். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். தந்தை புரிய வைப்பதை தானும் புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். வரதானம் சம்பூர்ண தன்மையின் வெளிச்சத்தின் மூலம் அஞ்ஞானத்தின் திரையை நீக்கக்கூடிய வழிகாட்டும் ஒளி விளக்காக. விளக்கம் இப்பொழுது தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்தர்முகியாகி ஆழமான அனுபவங்களின் இரத்தினங்களால் தன்னை நிறைந்தவர்களாக ஆக்குங்கள். உங்களுடைய சம்பூர்ண தன்மையின் வெளிச்சத்தின் மூலம் அஞ்ஞானத்தின் திரை நீங்கிவிடும்படியாக அனைவருக்கும் வழிகாட்டும் ஒளி விளக்காக ஆகிவிடுங்கள். ஏனென்றால் பூமியின் மீதிருக்கும் நட்சத்திரங்களாகிய நீங்கள் இந்த உலகத்தை குழப்பத்திலிருந்து விடுவித்து சுகமயமான உலகமாக, தங்கமயமான உலகமாக உருவாக்கக்கூடியவர்கள். உத்தம புருஷர்களான ஆத்மாக்களாகிய நீங்கள் உலகத்திற்கு அமைதி சுகத்தின் சுவாசத்தை கொடுப்பதற்கு நிமித்தமானவர்கள். ஸ்லோகன் மாயை மற்றும் இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருந்தீர்கள் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.